எல்லாருக்கும் வணக்கம். இந்து மதத்தினுடைய ஒரு முன்னுரையை பற்றி கடந்த பகுதியில் வந்து பார்த்துருந்தோம். அந்த வீடியோவிலே வந்து நான் ஏற்கனவே வந்து சொல்லியிருந்தேன், இந்து மதத்துக்குள்ளே இந்து மதம் அப்படின்றது ஒரு மதம் வந்து கிடையாது, அதுக்குள்ளுக்கு வந்து நிறையா சின்ன சின்ன மதங்கள் இருக்குது, அதெல்லாம் சேர்ந்த ஒரு கூட்டமைப்பு தான் இந்து மதம் அப்படின்னு சொல்லி, அந்த உறுப்பு மதங்கள் இல்லாட்டி அதுக்குள்ளே இருக்கக்கூடிய கிளை மதங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அது வந்து எத்தனை அப்படின்னா எண்ணிக்கையில் ஒரு 4-5 சொல்லி சொல்ல முடியாது, ஆயிரக்கணக்கில் 100 வந்து இருக்குது அந்த மாதிரியான ஆன்மீக நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனாலும் அதுக்குள்ள குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஒரு 5-6 மதங்கள் வந்து இருக்குது. அதெல்லாம் வந்து பெரிய மதங்கள், அதுதான் வந்து அதனுடைய அங்கங்களில் வந்து மிக பெருசு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதை பற்றி நம்ம வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போது இந்த கிளை மதங்கள் உண்மையிலே வந்து அதை வந்து நம்ம கிளை மதம் அப்படின்னு சொல்லி சொல்லவே கூடாது. எப்போ அந்த டேமை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, தாய் மதமாக ஒரு மதம் இருந்து அதிலிருந்து பிரிஞ்சு பல மதங்கள் வந்து வரும்போது, இல்லை பல மதங்கள் பிரிஞ்சு போகும்போது தான் நம்ம அதை வந்து கிளை மதம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். உதாரணத்துக்கு யூத மதத்திலிருந்து தான் வந்து கிறிஸ்தவ மதம் வந்தது, யூத மதத்திலிருந்து தான் அதுக்கப்புறம் இஸ்லாமிய மதம் வந்துச்சு. இந்த மூணுத்துலேயும் இருக்கக்கூடிய விஷயங்கள், அதில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள், அதில் இருக்கக்கூடிய அந்த வரலாற்று மாந்தர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒன்று போல ஒரே பேராக வந்து இருக்கும். அந்த மாதிரி அதை வந்து நம்ம வந்து தாய் மதம் கிளை மதம் அப்படிங்கிற வார்த்தையை வந்து சொல்லலாம். ஆனால் இந்து மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய மதங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம கிளை மதம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எந்த ஒரு அடிப்படையான இதிலிருந்தும் மற்ற ஒரு இது வந்து வரல, இதெல்லாம் தனித்தனியாகவே வந்து இருந்துச்சு. அதெல்லாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு, இப்போ இந்தியா வந்து எப்படி ஒரு கூட்டாட்சி தத்துவம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமோ அதே மாதிரி தனித்தனியாக இருந்த மதங்கள் எல்லாம் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டுச்சு. அந்த ஒருங்கிணைக்கப்பட்ட மதத்துக்கு பேர் தான் வந்து இந்து மதம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சொல்கிறோம். இது வந்து ஒரு விதமான ஒருங்கிணைப்பு, ஒரு விதமான கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கு பிறகு தான், அந்த ஒருங்கிணைப்புக்கு பிறகு தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய புராணங்கள், புராண கதைகள், அவருக்கு இவர் பையன், இவருக்கு அவர் அப்பா, இவருக்கு அவர் அண்ணன் அப்படிங்கிற மாதிரியான உறவு முறைகளை சார்ந்த ஒரு புராண கதைகள்லாம் வந்து அதுக்கப்புறமா தான் வந்து உருவாக்கப்பட்டுச்சு. இது வரலாற்றில் நடந்த ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லணும். சரி, இப்போது அந்த இந்து மதத்தில் இருக்கக்கூடிய உறுப்பு மதங்கள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நீங்கள் கூகுளில் பொதுவாக தேடினீங்க அப்படின்னாலே இந்து மதத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உறுப்பு மதங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு 4 மதங்களை வந்து சொல்லுவாங்க. அது என்னெல்லாம்னா சைவம், வைணவம், அது போக சக்தி வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய, இங்கிலீஷில் சக்தீசம்னு சொல்லுவாங்க, ஆனால் தமிழில் வந்து அதை கௌமாரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கௌமாரம் அப்படின்றது அம்மன் சார்ந்த வழிபாட்டு முறை எல்லாம் சேர்ந்தது ஒரு மதமாக வந்து இருந்துச்சு ஆதி காலத்தில், அதுக்கு பிறகு தான் கௌமாரம் அப்படின்னு சொல்கிறது. அதே மாதிரி சிவனை பின்பற்றக்கூடிய ஒரு சில விஷயங்கள், அதே மாதிரி சிவனை வழிபடக்கூடிய ஒரு ஆன்மீக முறைக்கு பேர் தான் சைவம்னு சொல்கிறது. வைணவம் அப்படின்றது பெருமாளை கும்பிடக்கூடியது. இந்த பெருமாள் சார்ந்த விஷயத்திலேயே பெருமாள் அப்படின்றது வேற, திருமால் அப்படின்னு சொல்லி தமிழ் சங்க இலக்கியங்களில் சொல்லப்படுற கடவுள் வேற அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க. சரி, அதை நம்ம பின்னாடி பார்ப்போம். இப்போ சைவம், வைணவம், கௌமாரம் அப்படின்றது இந்த 3 பெரிய மதங்கள். இது போக வேற என்ன இருக்குது அப்படின்னா சாக்தம் அப்படின்னு சொல்லி ஒரு மதம். இந்த சாக்தம் அப்படின்றது தான் இந்த முருகனை பின்பற்றி வந்த ஒரு வழிபாட்டு முறை, முருகனை ஃபாலோ பண்ணி போகக்கூடிய ஒரு மத கூட்டமைப்பு. முருகன் அப்படின்ற விஷயத்தை பொறுத்ததுலேயே அதிலே வந்து ஒரு 2-3 பிரிவாக வந்து சொல்லலாம். அதையுமே வந்து ஒரு ஒருங்கிணைப்பாக கூட்டமைப்பு பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம தமிழில் முருகன் அப்படின்னு சொல்லக்கூடியதும் சரி, அந்த அறுபடை வீடுகள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அந்த முருகனும் சரி, வட இந்தியாவில் அவர்கள் கார்த்திகேயன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதும் சரி, வேற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படின்னா இது ஒரு அமைப்பாக இருக்குது. அதே நேரம் வடக்க சொல்லக்கூடியது, வட இந்தியாவில் கார்த்திகேயன் சொல்லக்கூடியதும் சரி, அவர்கள் சொல்லக்கூடிய கதைகள், இந்த புராண கதைகள்லாம் பார்த்திங்கன்னா பின்னாடி எழுதப்பட்டது தான், அதில் இருக்கக்கூடிய விஷயங்களும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. புராண கதைகள்லே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போது நம்ம இந்த ஆன்மீக கதை புராண கதைன்னு சொல்கிறதுல பார்த்திங்கன்னா சிவன் தந்தை, சிவனுடைய மகன் மூத்தவன் வந்து கணபதி, இளையவன் வந்து முருகன். இப்படி தான் வந்து நம்ம கதை வந்து படிச்சிருப்போம். கல்கத்தாவில் போய் அங்கே இருக்கக்கூடிய புராணங்கள் 1-2 எடுத்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து முருகன் வந்து அண்ணன், விநாயகர் வந்து முருகனுக்கு தம்பி, இப்படி தான் அங்கே இருக்க கதை இருக்குது. அதுக்கடுத்து இன்னொரு விஷயம், நம்ம ஊரில் வந்து முருகன் அப்படின்னு சொல்கிற அந்த கடவுளுக்கு 2 மனைவி இருக்கிறதா வந்து கதை இருக்குது. இதே நேரம் கல்கத்தாவில் முருகன் வந்து பேச்சலர், விநாயகருக்கு வந்து 2 மனைவி. இப்படியா இந்த புராணமும் சரி இந்த கதைகளும் சரி அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது. அதாவது அங்கே வந்து அது முருகன் இல்லை கார்த்திகேயன்,
கார்த்திகேயன் அண்ணன், கார்த்திகேயன் தம்பி வந்து விநாயகர் அப்படி இருக்கு. நம்ம ஊரில் கணபதி, கணபதியனுடைய தம்பி வந்து முருகன் அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரியா இந்த அது இது எதுக்காக சொல்கிறேன்னா, பல்வேறு மத நம்பிக்கைகள், ஆன்மீக நம்பிக்கைகள்லாம் வந்து ஒன்றா வந்து சமைக்கப்பட்டுச்சு, ஒன்றா வந்து கூட்டமைப்பாக மாற்றப்பட்டுச்சு. இந்த மாற்றமைச்சது எதுக்கு, எந்த காலத்தில் பண்ணாங்க அப்படின்னா, அதை அடுத்த பாயிண்டில் சொல்லலாம். இது போக இந்த சாக்தம் அப்படின்றது ஒரு மத நம்பிக்கை, நாலாவதாக இருக்கக்கூடியது. அதுக்கடுத்து காணபத்தியம் அப்படின்றது கணபதியை பின்பற்றி, விநாயகரை பின்பற்றியே ஒரு பெரிய மத நம்பிக்கை, ஒரு ஆன்மீக நம்பிக்கை வந்து இருக்குது. அதுக்கு பேர் தான் காணபத்தியம் அப்படின்றது. இது போக ஆசீவகம் அப்படின்னு சொல்லி ஒரு மத நம்பிக்கை. இந்த ஆசீவகம் அப்படிங்கிறது என்னென்னா, கிராம வழிபாடு, கிராம தெய்வ வழிபாடு, அது பிறகு குல தெய்வ வழிபாடு இப்படின்னு சொல்கிறது, இதெல்லாம் வந்து இந்த ஆசீவகத்துக்குள்ளே வந்து வரும். நம்ம ஊர்களில் பகுதிகளில் இருந்ததெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஆசீவகத்தில் வர்றது தான். குல தெய்வ வழிபாடு, கருப்பே, மாடம், முனியாண்டி, இந்த மாதிரி வர்ற எல்லாம் இந்த ஆசீவகம் அப்படின்றதுக்குள்ளே வந்து இருந்துச்சு. இதில் வந்து ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. எல்லாம் அந்தந்த ஊருக்கு, ஊர் ஊருக்கு ஒன்று ஒன்று வந்து இருக்கும். இது வேறு, அது வேறு, அது வேறுன்னு சொல்லி ஓ இதையே வந்து நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டாக சொல்லலாம். ஆசீவகத்துக்குள்ளே இருக்கிறதையே ஒரு பெரிய லிஸ்ட்டாக வந்து சொல்லலாம். அந்த மாதிரி இருந்தது. இந்த ஆறு மதங்கள், அதாவது இந்த சைவம், வைணவம், கௌமாரம், சாக்தம், காணபத்தியம், ஆசீவகம், இதெல்லாம் வந்து இந்து மதத்துக்குள்ளே இப்போ இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு பெரிய ஆன்மீக நம்பிக்கைகள், சமய நம்பிக்கை அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது மட்டும் இல்லை, இன்னும் நிறையா இது வந்து இருக்குது. உதாரணத்துக்கு கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா, அவர்களுடைய கடவுள் ஒரு குரு, ஒரு பிரிவு, ஒரு ஆன்மீக நம்பிக்கையில் லிங்காயட்டிசம் அப்படின்னு சொல்லி இப்போ சொல்கிறாங்க. லிங்காயத்துக்கள் அப்படின்னு சொல்லி ஒரு மத நம்பிக்கை. அதை வந்து ஒரு தனி மதமாகவே இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்கு. வெறும் லிங்கம் மட்டும்தான், சிவலிங்கம் மட்டும்தான் அவர்களுடைய நம்பிக்கை. அவர்கள் வழிபடுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அவர்களுடைய சாஸ்திரமும் சரி, அவர்கள் ஃபாலோ பண்ணுற மெத்தட் எல்லாமே வந்து அந்த லிங்கத்தை பற்றி மட்டும்தான் இருக்கும். வேறு பெருசாக எதுவுமே வந்து இருக்காது. இது வந்து இன்றைக்கும் இப்போ அரசாங்கத்தோடைய இதுபடி பார்த்திங்கன்னா, இந்து மதத்தோட கூறுகள் அப்படிங்கிற இதுக்குள்ளே தான் வந்து அது வரும். இது ஒரு வித்தியாசமான இது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இது எல்லாம் நான் முதல்ல சொன்னபடி தனித்தனியாக இருந்தது, தனித்தனியாக இருந்தது, கூட்டமைப்பாக உருவாக்கப்பட்டுச்சு. அந்த கூட்டமைப்பு தான் இந்து மதம் அப்படின்னு சொல்கிறது. இது தனித்தனியாக இருந்திருக்கும் போது அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு சில சாஸ்திரங்கள் வந்து இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பெருமாள் கோயில் கட்டுறாங்க அப்படின்னா, அந்த பெருமாள் கோயில் இப்படி தான் இருக்கணும், அதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த சாமி இருக்கணும், வலது பக்கம் இந்த இது இருக்கணும், பின்னாடி இது இருக்கணும், முன்னாடி இது இருக்கணும், அந்த இதனுடைய அமைப்பு இத்தனை அடி இருக்கணும், அதில் என்னென்ன மாதிரியான பூஜைகள் செய்யணும், என்னென்ன மாதிரியான நேரத்தில் தான் பூஜைகள் செய்யணும் அப்படின்னு அதுக்கு ஒரு பெரிய விதிமுறையே இருக்கும். இப்போ நம்ம இந்த பத்திரிகைகள்லையோ சரி, இல்லை ஏதோ ஒரு இது கோயில் சம்மந்தப்பட்ட ஒரு கட்டுரை எழுதுகிறாங்க அப்படின்னு பாருங்களேன், அதில் போட்டிருப்பாங்க வைதீக முறைப்படி அந்த வைபவம் நடந்தது அப்படிங்கிற மாதிரி. இந்த வைதீக முறை அது என்னதுன்னா, வைணவர்கள் பயன்படுத்தக்கூடிய சாஸ்திர முறை, அதுதான் வந்து வைதீக முறை அப்படின்னு. இதே நேரம் இன்னும் ஒரு சில இதில் பாருங்கள், ஆகம முறைப்படி, சிவ ஆகமங்கள், இந்த மாதிரியான வர்ற எல்லாமே பார்த்திங்கன்னா சிவனை பின்பற்றி வரக்கூடிய சாஸ்திரங்கள். அப்போது சைவத்திலிருந்த சாஸ்திரங்கள் ஆகமங்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு, வைணவத்திலிருந்த சாஸ்திரங்கள் வைதீகம் அப்படிங்கிற மாதிரி வந்து வேறு பேரில் அழைக்கப்பட்டுச்சு. இதே மாதிரி புரோஹிதர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, வேதியர்னு சொல்லுவாங்க. இந்த வேதியர்லாம் வந்து சிவ வேதியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சிவ புரோஹிதர் அப்படின்னு சொல்லி எங்கேயும் சொல்லியிருக்க மாட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆன்மீக நம்பிக்கையிலையும், ஒவ்வொரு அந்த உறுப்பு மதத்துக்குள்ளேயும் வெவ்வேறு விதமான சாஸ்திரங்கள் இருந்துச்சு, வெவ்வேறு விதமான ஆகமங்கள், வெவ்வேறு விதமான விஷயங்கள் வந்து இருந்துச்சு. எல்லாமே வந்து வழிபாட்டு முறை, இன்னொன்று எல்லாமே வந்து வாழ்க்கையை ஒரு நல்வழிப்படுத்தக்கூடிய வந்து முறை தான். ஆனால் எல்லாத்துலேயுமே அதில் இருக்கக்கூடிய பாயிண்ட் தான் வித்தியாசம் இருக்கும். மற்றபடி எல்லாமே இந்த கொல்லாமை, அகிம்சையாரு, நல்லவனாரு, அடுத்தவனை ஏமாத்தாத, இந்த மாதிரியான பாயிண்ட் வந்து எல்லா மதத்துலேயும் இருக்கும், கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். இதுதான் வந்து அடிப்படையான விஷயம். பொதுவாக மதம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே மனுஷனை ஒரு நல்ல மனிதனாக, மிருகம் அப்படிங்கிற நிலையிலேருந்து மனிதன் அப்படிங்கிற நிலைக்கு அவன் உயரணும், அதுலேருந்து கடவுளுங்கிற நிலைக்கு உயரணும், அதுக்கான பாதையை போட்டு கொடுக்கறது தான் இந்த நீதி சாஸ்திரம், மதம், ஆன்மீகம் எல்லாத்தையும் பற்றி சொல்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு பகுதிகளையும் வெவ்வேறு விதமாக இருந்துச்சு, அதுதான் இந்த உறுப்பு மதங்களாக வந்து அதுக்கப்புறம் வந்து மாறுச்சு. இப்போது இந்த மதங்கள் எல்லாம் கூட்டமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி நான் முதல்ல வந்து சொல்லியிருந்தேன். இது எப்போ கூட்டமைக்கப்பட்டுச்சு அப்படின்னா, ஆதிசங்கரருடைய காலகட்டத்தில் அந்த பீரியடில் தான், அதாவது கிபி
ஒன்றாம் நூற்றாண்டு முதல் அந்த மூணாம் நூற்றாண்டு நாலாம் நூற்றாண்டு வரை அந்த காலகட்டத்தில் ஒரே நாளில் வந்து அது நடந்துடல, பையா பையாக நடந்துச்சு. ஆதிசங்கரர் காலகட்டத்தில் தான் வந்து அதெல்லாம் வந்து இன்னொன்று நிறையா சாஸ்திரங்கள் வந்து புனரமைக்கப்படுது, எல்லா மதத்துலேயும் இருந்த சாஸ்திரங்கள் வந்து புனரமைக்கப்படுது. அப்போ தான் வந்து ஆன்மீகத்துக்கு ஒரு அவசிய தேவை வருது. இந்த சின்ன சின்ன மதங்களில் இருந்த சாஸ்திரங்கள் எல்லாம் வந்து மீட்டுருவாக்கம் செய்யப்படுது அந்த காலகட்டத்தில். அது எதனால் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா, சமண மதமும் பௌத்த மதமும் இந்தியா முழுக்க ஒரு பெரிய லெவலுக்கு வந்து பரவிருச்சு. மகாவீரர் வந்து வந்தார், அவர் அவருடைய கொள்கைகளை சொன்னார். இன்னொரு பக்கம் மகாவீரர் வந்தப்புறம் தான் சமண மதம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிக்கிறக்கூடாது. மகாவீரர் சமண மதத்தில் இருந்த 24வது தீர்த்தங்கிறார், அதுக்கு முன்னாடி 23 பேர் இருந்துட்டாங்க. இன்னொன்று, நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன், சமண மதத்தில் இருக்க 22வது தீர்த்தங்கரர் வந்து கிருஷ்ணர் காலத்தில் வாழ்ந்த ஒரு தீர்த்தங்கரர். அப்போ கிருஷ்ணர் காலத்திலேயே சமண மதம் வந்து இருக்குது. அந்த தீர்த்தங்கரர் இன்னொரு பக்கம் வந்து கிருஷ்ணனுக்கு ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரர். இப்படி தான் இருக்குது அது. இது சமண இலக்கியங்கள்லேயும் இருக்குது, இன்னும் மற்ற ஒரு சில புத்தகங்கள்லேயும் வந்து இருக்கக்கூடியது தான். இப்போது இந்த மாதிரி வந்து சமண மதம் வந்து ஆதிகாலத்திலேருந்து இருக்குது, கிருஷ்ணர் காலத்திலேருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதில் இருக்கக்கூடிய முதல் தீர்த்தங்கரர் வந்து ரிஷபத்தேவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரிஷபத்தேவர் அப்படின்னு. அந்த ரிஷபத்தேவரை பற்றி ரிக்வேதம் யஜுர்வேதத்துலலாம் கூட வந்து குறிப்புகள் இருக்குது. அப்போ கிருஷ்ணர் காலத்துக்கு முன்னாடி இருந்ததாக சொல்லப்படக்கூடிய அந்த வேதங்களில் கூட வந்து அந்த குறிப்புகள் இருந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நம்ம புராண காலம்படிக்கு நம்ம கண்டுபிடிக்காட்டால் கூட இருக்கக்கூடிய வரலாற்று ஆவணங்கள் படி இல்லை சாஸ்திரங்கள் படி நம்ம எடுத்துக்கிட்டால் கூட கிட்டத்தட்ட ஒரு 5000 வருஷமாவது அந்த சமண மதத்தோடைய இருப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரி, இப்போ சமண மதத்தை விடுவோம். சமண மதம் வந்து மகாவீரர் காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய எழுச்சியாக வந்து இருக்குது. இந்தியா முழுக்க சமண மதம் வந்து பரவி இருக்குது. தமிழ்நாட்டிலலாம் வந்து நிறையா சமண துறவிகள் இருந்தாங்க, நிறையா சமண கோயில்கள் இருந்துச்சு. சமண மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த சன்னியாசிகள் துறவிகள் வந்து நிறையா இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அசோகர் வந்து ஆதரவு கொடுத்ததுனால புத்த மதமும் வந்து எல்லா பகுதிகளையும் நிறையா பகுதிகளில் வந்து பரவி இருந்துச்சு. அப்போது இந்த ரெண்டு மதங்களோட எழுச்சியால் மற்ற சின்ன சின்ன மதங்கள் வந்து நசுக்கப்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு நிலை உருவாகும் போது, அப்படி அதாவது சின்ன சின்ன மதங்கள் சைவம் வைணவம் இந்த மாதிரி இருந்த சின்ன சின்ன இதெல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி அதுக்கு இந்து மதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மையை வந்து கொண்டு வராங்க. அப்படி அதுக்கப்புறம் எழுதப்பட்ட இதுதான் அவர்கள் வந்து. இன்னொன்று, அதை ஒரு பொலிட்டிக்கல் அஜெண்டா மாதிரிலாம் வந்து கொண்டு போகலை, அவர்கள் ஆன்மீக தொண்டுக்காக தான் அதெல்லாம் வந்து செய்கிறாங்க. அதை வந்து புனரமைச்சு கொண்டு வராங்க. அப்படியான அந்த புனரமைப்புகள்லாம் உருவான பிறகு தான், அதுக்கு பிறகு தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த புராண கதைகள்லாம் வந்து எழுதப்படுது. அதில் தான் வந்து சிவனுக்கு வந்து பெருமாள் மச்சான், சிவனுடைய தங்கச்சியை பெருமாள் கல்யாணம் பண்ணியிருக்கார், பெருமாள் தங்கச்சியை சிவான் கல்யாணம் பண்ணியிருக்கார், சிவனுக்கு பையன் வந்து விநாயகரும் முருகனும், இந்த மாதிரியான கதைகள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதுக்கு பிறகு தான் வந்து எழுதப்பட்டுச்சு. இப்படி அதாவது சமண மதத்தினுடைய எழுச்சியால் இந்த இது நசுக்கப்பட்டக்கூடாது, அவ்வளோதான். இதில் தான் வந்து நம்ம சைவ சமய குறவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம், அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் அந்த கதைகள்லாம் பார்த்திங்கன்னா திருஞான சம்பந்தர் சமண துறவிகளோட வாதம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி வந்து வரும். மன்னர்களை வந்து சமண மதத்துக்கு போகாமல் இந்து மதத்துக்கு மாற்றினார், சைவ சமயத்துக்கு மாற்றினார் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் இருந்த ஆன்மீகம் சார்ந்த ஒரு போராட்டம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். இங்கேருந்து அங்கே போகிறது, அங்கேருந்து இங்கே போகிறது. அதில் ஒரு சில தரம் வந்து ஆன்மீகம் மட்டும் இல்லை, மதவாதமும் இருக்கும், ஒரு சில தரம் பாலிடிக்ஸும் இருக்கும். எது அப்போ வந்து ஓரளவுக்கு அரசர்களால் ஆதரிக்கப்பட்டதோ, எது அரசர்களுடைய அரவணைப்போடு இருந்துச்சோ அது வந்து கொஞ்சம் மேலே ஏறி வந்திருக்கும். அப்படி அரசர்கள் அரசியலும் அந்த மதமும் கலக்கும்போது தான் இந்த சமண கழுவேற்றங்கள் நடந்ததுன்னு சொல்கிறது. இப்படியான ஒரு சில கொடுமைகள்லாம் வந்து நடந்திருக்குது. இவர் சிலையை அங்கே தூக்கிறது, அவர் சிலையை இங்கே தூக்குறது, இந்த கோயில் அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, அந்த கோயில் இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறது, இப்படியான விஷயங்கள்லாம் வந்து அந்த வரலாறுல வந்து நடந்து வந்துச்சு. சரி, இப்போது இந்து மதத்தினுடைய கூறுகள் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இந்த மாதிரி சைவம் வைணவம் மாதிரி நிறையா மதங்கள் வந்து இருந்துச்சு. அதையெல்லாம் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டது அந்த ஆதிசங்கரர் காலகட்டத்துக்கு பிறகு. இப்போ இருந்து ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒருங்கிணைக்கப்பட்டது. எந்த கெட்ட நோக்கத்துலேயும் வந்து இல்லை, ஒருங்கிணைக்கப்பட்டது. அதை
புனரமைக்கணும், அது அழிய விடாமல் பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் வந்து அது அழியாமல் பாதுகாக்கிறதுக்காக ஒருங்கிணைக்கப்பட்டது. இப்படியே அது ஒருங்கிணைக்கப்பட்டு அது பெருசாக வளர ஆரம்பித்த பிறகு இன்னொரு கட்டத்தில் இன்னொரு பக்கம் வந்து சமண மதத்துக்கு வந்து இந்த மாதிரியான வேற ஒரு இதோட வந்து ஒரு கூட்டு வச்சுக்கிறல. சமண மதம் பௌத்த மதம்லாம் இப்போவும் தனித்தனியாக தான் வந்துருக்கு. அது அதனால் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அது மங்கிக்கிட்டே போயிடுச்சு. தமிழ்நாட்டில் ஆதிகாலத்தில் சமண மதம் வந்து நிறையா இருந்திருக்குது. இன்றைக்கும் சமணம் சார்ந்த குகைகள் வந்து இருக்குது, அது சார்ந்த கல்வெட்டுக்கள் நிறையா வந்து கிடைக்கப்படுது. திருவள்ளுவரையே ஒரு சில பேர் வந்து சமணர் அப்படின்னு தான் வந்து சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. இப்படி அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா ஆதிகாலத்தில் சமணம் வந்து எல்லா பக்கமும் வந்து நிறையா பக்கம் இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் வட இந்தியாவில் அதிக பகுதியில் புத்த மதம் பரவி இருந்திருக்குது. அப்போ இந்து மதம் ஒரு பக்கம் எழுச்சி அடைஞ்ச பிறகு அது படிப்படியாக வந்து குறைஞ்சிருக்குது. இன்றைக்கி வந்து எவ்வளோ குறைஞ்சிச்சோ அதே லெவல்லே வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். சரி, தொடர்ச்சியாக அடுத்த பகுதிகளை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். இது சார்ந்த உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வந்து கேளுங்கள். நான் சொல்கிறதில் ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா அதையும் வந்து சொல்லுங்கள். ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அதையும் நீங்கள் வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.